ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், சிம்பிளான ஈஸியான எக் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்லைஸில் வந்து மின் சட்னி தடவிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், வேணாம்னா விட்டுலாம். சப்போஸ் இந்த மின் சட்னி பிடிக்காதவங்க பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க, பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மின் சட்னி அப்ளை பண்ணப்புறமா மேலே வந்து துருவன கேரட் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேப்சிகம், நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்க கேப்சிகம். இது எல்லாமே ஹெல்த்தி தாங்க, ஸோ கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லைஸ் டொமேட்டோ, ஒரு மூணு ஸ்லைஸ் டொமேட்டோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு ஸ்லைஸ் பண்ண ஆனியன், கொஞ்சோண்டு கட் பண்ண வந்து கோஸ், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க, உங்கள் இஷ்டம்தான். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சால்ட், தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர், நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிட்றதா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பெப்பர் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெப்பர் எக்ஸ்ட்ரா. அப்புறம் வந்து நாங்கள் வந்து எக் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கோம், அதை நீங்கள் வந்து கட் பண்ணி மேலே போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது நீங்கள் எக்கை வந்து துருவி கூட போட்டுக்கலாம், நம்ம கேரட் துருவோம்ல, ஸோ அதில் துருவி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து சீஸ் ரொம்ப பிடிக்கிறவங்க இந்த ஸ்லைஸ் ஃபுல்லாமே நீங்கள் வந்து மேலே போட்டுக்கோங்க. அப்படி கம்மியாக சீஸ் சாப்பிட்றவங்க அதில் வந்து பாதி ஹாஃபாக கட் பண்ணி அந்த ஒரு ஸ்லைஸை மட்டும் மேலே போட்டுக்கோங்க. ஃபைனலாக இந்த பிரெட் ஸ்லைஸை வச்சு நம்ம இப்போ கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சாண்ட்விச் மேக்கரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் சாண்ட்விச் மேக்கர் இல்லாதவங்க தோசை தவாலை கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சாண்ட்விச் மேக்கரை வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணிட்டப்புறமா இந்த பிரெட்டுக்கு மேலே கொஞ்சோண்டு வந்து பட்டர் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். பட்டர் தடவிட்டு நம்ம இப்போ வந்து சாண்ட்விச் மேக்கருக்குள்ளே வைக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாம். 2 மினிட்ஸ் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சிம்பிளான எம்மியான எக் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க, ஏன்னா இது ஃபுல்லாமே வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நாங்கள் வந்து சிக்கன் சாண்ட்விச் செஞ்சுருக்கோம், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோன்னு ஜோஷ்வா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.